Formatting presentation. Font. இது textinai font, style, color மற்றும் மற்ற ஆப்ஷன்களை மாற்றி அமைத்தல் மூலம் format செய்வதில் உதவுகிறது. Format இனுள் fontinai select செய்யவும். பின் fontin வகை, style மற்றும் sizeinai தேர்வு செய்யவும். Effects. இதில் பல ஆப்ஷன்கள் உண்டு. Textinai superscript ஆக format செய்ய வேண்டுமெனில் சூப்பர்ஸ்கிரிப்டினை செலக்ட் செய்யவும் அல்லது நாம் அதனை சப்ஸ்கிரிப்ட் ஆகவும் மாற்றிக்கொள்ளலாம். கலர் ஸ்வாட்சினை கொண்டு டெக்ஸ்ட் நிறத்தினை அமைக்கலாம். இதனை ப்ரிவியூ பார்க்க விரும்பினால் நாம் ப்ரிவியூ பட்டனை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது ஓகேவை கிளிக் செய்வோமே ஆனால் செய்யப்பட்ட ஃபார்மேட்டிங்கினை நாம் அப்ளை செய்யலாம். இவ்வாறாக நாம் டெக்ஸ்டினை ஃபார்மேட் செய்து கொள்ளலாம். புலட்ஸ் அண்ட் நம்பரிங். இந்த ஆப்ஷன் பொருளடக்கத்தின் முக்கிய விவரங்களை புல்லட்டுகள் மற்றும் எண்களை கொண்டு எடுத்துக்காட்டுவதில் உதவுகிறது. இனி புல்லட்டுகளை எப்படி உள்ளே நுழைப்பது என்பதை பற்றி விவாதிப்போம். புல்லட்டுகளை நாம் உள்நுழைக்க வேண்டிய டெக்ஸ்ட் பாக்ஸினை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட்டினுள் புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங்கினை செலக்ட் செய்யவும். இப்போது புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் ஆனது தோன்றும். புல்லட்டட் டேபில் தேவையான புல்லட் ஸ்டைலினை செலக்ட் செய்யவும். புல்லட்டுகளை கஸ்டமைஸ் செய்ய கஸ்டமைஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். சிம்பிள் டயலாக் பாக்ஸில் ஃபாண்ட் மற்றும் கலரினை குறிப்பிடவும். பிக்சரினை புல்லட்டாக உள்நுழைக்க வேண்டுமெனில் பிக்சர் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அடுத்து புல்லட்டுகளுக்கு எண்களிடுவது பற்றி விவாதிப்போம். எண்களிட வேண்டிய டெக்ஸ்டினை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட்டினுள் புல்லட்ஸினை செலக்ட் செய்து பின் நம்பர்ட் டேபினை தேர்வு செய்யவும். பின் ஸ்டைலினை தேர்வு செய்யவும். ஸ்டார்ட் அட் பாக்ஸ் ஆனது எண்கள் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க பயன்படுகிறது. டெக்ஸ்டிற்கு எண்களை அப்ளை செய்ய ஓகேவை கிளிக் செய்யவும். அலைன்மெண்ட், லைன் கேஸ், சேஞ்ச் கேஸ் மற்றும் ரீப்ளேஸ் ஃபான்ட்ஸ். அலைன்மெண்ட். இந்த ஆப்ஷன் ஒரு பத்தியினை அதாவது பாராகிராஃபினை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. ஒரு பாராகிராஃபை ஒழுங்குபடுத்த அதனை செலக்ட் செய்து ஃபார்மேட்டினுள் அலைன்மெண்ட்டை தேர்வு செய்யவும். இப்போது சப் மெனுவானது நான்கு ஆப்ஷன்களுடன் தோன்றும். அவை அலைன் லெஃப்ட், சென்டர், அலைன் ரைட் மற்றும் ஜஸ்டிஃபை ஆகும். ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளும் பொழுது பாராகிராஃப் ஒழுங்குபட்டுவிடும். இனி அடுத்த பாராகிராஃபை ஃபார்மேட் செய்ய அலைன்மெண்ட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். லைன் ஸ்பேசிங். இது டெக்ஸ்டின் கோடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியையும் பாராகிராஃபின் முன்பு மற்றும் பின்புள்ள இடைவெளியையும் குறிக்கிறது. ஒரு பாராகிராஃபினை தேர்வு செய்து ஃபார்மேட்டினுள் லைன் ஸ்பேசிங்கினை செலக்ட் செய்யவும். இரண்டு கோடுகளுக்கு இடையே வேண்டிய இடைவெளியை அமைக்கவும். பாராகிராஃபின் முன்பும் பின்பும் இடைவெளி அமைக்க பிஃபோர் பாராகிராஃப் மற்றும் ஆஃப்டர் பாராகிராஃப் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செய்யப்பட்ட மாற்றங்களை அப்ளை செய்ய ஓகேவை கிளிக் செய்யவும். சேஞ்ச் கேஸ். இது டெக்ஸ்டில் லெட்டரின் ஃபார்மேட்டை மாற்ற உதவுகிறது. உதாரணமாக நாம் அப்பர் கேஸ் எழுத்துக்களை லோவர் கேஸ் ஆகவும் லோவர் கேஸ் எழுத்துக்களை அப்பர் கேஸ் ஆகவும் மாற்றி அமைக்கலாம். ஒரு டெக்ஸ்டினை செலக்ட் செய்து கொண்டு ஃபார்மேட்டினுள் சேஞ்ச் கேஸை செலக்ட் செய்யவும். பின் இதில் விருப்பப்பட்ட கேஸினை செலக்ட் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது டெக்ஸ்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காணலாம். எனவே நாம் சேஞ்ச் கேஸ் ஆப்ஷனை டெக்ஸ்டினை ஃபார்மேட் செய்ய பயன்படுத்தலாம். ரீப்ளேஸ் ஃபாண்ட். ரீப்ளேஸ் ஃபாண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் ஒரு டெக்ஸ்டின் ஃபாண்டை மாற்றலாம். ஒரு டெக்ஸ்டினை செலக்ட் செய்து ஃபார்மேட்டினுள் ரீப்ளேஸ் ஃபாண்டினை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்யப்பட்ட டெக்ஸ்டின் ஃபாண்ட் பெயர் ரீப்ளேஸ் பாக்ஸில் டிஸ்பிளே செய்யப்படும். நாம் இதனை வித் லிஸ்ட் பாக்ஸிலிருந்து செலக்ட் செய்து ஃபாண்டை மாற்றி அமைக்கலாம். இப்போது ரீப்ளேஸினை கிளிக் செய்தால் அதன் ஃபாண்டானது மற்றொரு ஃபாண்டாக மாற்றப்பட்டுவிடும். ஃபார்மேட்டிங் ஷேப்ஸ். இது ஸ்லைட்களில் வடிவங்களை ஃபார்மேட் செய்ய உதவுகிறது.
இனி இதன் செயல்பாடுகளை பற்றி விவாதிப்போம். ஸ்லைடில் ஒரு வடிவத்தினை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட்டினுள் ஆட்டோ ஷேப்பினை தேர்வு செய்யவும். ஃபார்மேட் ஆட்டோ ஷேப் டயலாக் பாக்ஸ் ஆனது பல்வேறு டேப்களுடன் தோன்றும். இனி இவைகளை ஒவ்வொன்றாக விவாதிப்போம். கலர்ஸ் மற்றும் லைன்ஸ் டேபில் ஃபில் ஆப்ஷனின் கீழ் அமைந்துள்ள கலர் பாக்ஸ் ஆனது வடிவங்களை ஃபில் செய்ய பயன்படுகிறது. தேவையெனில் அதன் டிரான்ஸ்பரன்சி தன்மையை மாற்றியமைத்துக் கொள்ளலாம். லைன் நாம் கலர், ஸ்டைல் மற்றும் ஸ்ட்ரோக்கின் தடிமன் அல்லது வடிவத்தின் வெளி எல்லை ஆகியவற்றை செலக்ட் செய்து கொள்ளலாம். கோடிட்ட எல்லை தேவையெனில் அதனை டேஷ்ட் லிஸ்ட் பாக்ஸில் இருந்து தேர்வு செய்து கொள்ளலாம். ஆரோஸ் நாம் ஒரு அம்புக்குறியினை சேர்க்கும் பொழுது அது இந்த லிஸ்ட் பாக்ஸில் உள்ள ஆப்ஷன்கள் மூலம் ஃபார்மேட் செய்யப்படக்கூடியதாக உள்ளது. சைஸ் இது வடிவத்தின் உயரம், அகலம் போன்ற பல்வேறு ஆப்ஷன்களை கொண்டுள்ளது. ரொட்டேஷன் ஒரு வடிவத்தினை நாம் சுழற்ற வேண்டும் என்றால் இந்த ஆப்ஷனை அமைத்துக் கொள்ளலாம். ஸ்கேல் ஆப்ஷன் ஆனது வடிவத்தின் உண்மையான அளவை காட்டிலும் குறிப்பிட்ட அளவிற்கு அதனை மாற்றி அமைத்துக் கொள்ள உதவுகிறது. இம்முறையின் போது ஹைட் மற்றும் விட் ஆப்ஷனில் இருந்து மதிப்புகளை தேர்வு செய்து கொள்ளலாம். பொசிஷன் ஆப்ஷன் ஆனது வடிவத்தினை தேவையான ஓர் இடத்தில் அமைக்கவும் ஸ்லைடில் அந்த வடிவத்தின் அமைவிடத்தை குறிப்பிடவும் உதவுகிறது. செலக்ட் செய்யப்பட்ட வடிவத்திற்கு ஆட்டோ ஃபார்மேட்டிங்கை அப்ளை செய்ய ஓகேவை கிளிக் செய்யவும். கட், காப்பி மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்கள். கட் ஆப்ஷன் ஆனது ஷேப், பிக்சர் அல்லது ஒரு டெக்ஸ்டினை அதன் அதன் இடங்களில் இருந்து நீக்க பயன்படுகிறது. ஸ்லைடில் உள்ள ஒரு பிக்சரினை செலக்ட் செய்யவும். எடிட்டினுள் கட்டை செலக்ட் செய்யவும். இப்போது பிக்சர் ஆனது திரையில் தெரியாது, ஏனெனில் அது அதன் இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கும். நீக்கப்பட்ட பிக்சரினை நாம் பேஸ்ட் ஆப்ஷன் கொண்டு வேண்டிய இடத்தில் பேஸ்ட் செய்து கொள்ளலாம். பவர்பாயிண்டில் காப்பி ஆப்ஷன் ஆனது ஸ்லைடில் ஷேப், பிக்சர் மற்றும் டெக்ஸ்டுகளை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க உதவுகிறது. மேலும் இது ஒரு ஸ்லைட் அல்லது பிரசன்டேஷனில் இருந்தோ அல்லது மற்றொரு ஸ்லைட் அல்லது பிரசன்டேஷனில் இருந்தோ பேஸ்ட் ஆப்ஷனை கொண்டு பிரதி எடுக்க உதவுகிறது. இனி எப்படி இந்த இரு வேறு ஆப்ஷன்கள் வெற்றிகரமாக ஒரு வடிவத்தினை மற்றொரு ஸ்லைடுக்கு பிரதி எடுக்கிறது என்பதை காணலாம். எந்த ஸ்லைடிலிருந்து ஒரு வடிவத்தை காப்பி செய்யவிருக்கிறோமோ அந்த ஸ்லைடினை செலக்ட் செய்யவும். ஸ்லைடிலிருந்து ஒரு வடிவத்தை காப்பி செய்யவும். பின் எடிட் மெனுவில் காப்பியை செலக்ட் செய்யவும். பேஸ்ட் செய்யப்பட வேண்டிய ஸ்லைடினை செலக்ட் செய்யவும். எடிட் மெனுவில் பேஸ்டை செலக்ட் செய்யவும். இன்னும் அதிகமான பிரதிகளை பெற எடிட்டினுள் பேஸ்டை செலக்ட் செய்யவும். ஃபைண்ட் மற்றும் ரீப்ளேஸ். இந்த ஆப்ஷன் டெக்ஸ்ட் அல்லது ஒரு பாராகிராஃபில் உள்ள வாக்கியம் மற்றும் செல்லினை மற்றொரு செல் அல்லது வாக்கியமாக மாற்ற பயன்படுகிறது. இனி ஒரு செல்லினை மாற்றி அமைத்தல் பற்றி விவாதிப்போம். மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு செல்லினை செலக்ட் செய்யவும். எடிட் மெனுவில் ஃபைண்டினை செலக்ட் செய்யவும். இப்போது ஃபைண்ட் டயலாக் பாக்ஸ் ஆனது தோன்றும். இந்த பாக்ஸில் தேட வேண்டிய ஒரு செல்லினை பதிவு செய்யவும். மேட்ச் கேஸ் அல்லது ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அல்லது இரண்டு செக் பாக்ஸினையும் செலக்ட் செய்யவும். நாம் ஒரு முழு வாக்கியத்தினை தேடும் பட்சத்தில் ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் ஆனது செயல்பாட்டில் இருக்காது. இப்போது ஃபைண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தால் சர்ச் செய்யப்பட்ட டெக்ஸ்ட் ஆனது ஹைலைட் ஆகியிருக்கும். இப்போது ரீப்ளேஸ் பட்டனை செலக்ட் செய்யவும். ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸினுள் ரீப்ளேஸ் வித் பாக்ஸில் மாற்றியமைக்கப்பட வேண்டிய செல்லினை பதிக்கவும். தற்போது செலக்ட் செய்யப்பட்டு தோன்றும் செல்லினை மாற்றியமைக்க ரீப்ளேஸ் பட்டனை செலக்ட் செய்யவும். குறிப்பிட்ட செல்லின் அனைத்து தோன்றல்களையும் ரீப்ளே செய்ய வேண்டுமெனில் ரீப்ளேஸ் ஆல் பட்டனை செலக்ட் செய்யவும். இப்போது நமக்கு மாற்றி அமைக்கப்பட்ட எண்ணிக்கைகளின் விவரம் கிடைக்கும். இனி இந்த ஆப்ஷனை
ஸ்லைடில் உள்ள மற்ற செல் அல்லது டெக்ஸ்ட்களை மாற்றி அமைக்க பயன்படுத்தலாம். அண்டூ மற்றும் ரீடூ ஆப்ஷன்கள். அண்டூ மற்றும் ரீடூ ஆப்ஷன்கள் சொற்களை டைப் செய்வதற்கும் வாக்கியங்களை டைப் செய்வதற்கும் அல்லது ஆட்டோ கரெக்ட் அம்சங்களை கொண்டு பவர்பாயிண்ட் செய்யும் சமீபத்திய செயல்களை மீண்டும் கொண்டு வருவதற்கும் திரையில் இருப்பதை நீக்குவதற்கும் பயன்படுகிறது. இனி இந்த ஆப்ஷனை எப்படி செயற்படுத்துவது என்பதை பற்றி விவாதிப்போம். ஸ்லைடில் ஒரு சொல் அல்லது டெக்ஸ்டினை டைப் செய்யவும். பின் எடிட்டில் அண்டூ டைப்பிங்கினை தேர்வு செய்யவும். இப்போது நாம் அண்டூ செய்துவிட்டதை தொடர்ந்து டைப் செய்யப்பட்ட எழுத்துக்கள் திரையிலிருந்து மறைந்துவிட்டதை காணலாம். இவற்றினை மீண்டும் கொண்டு வர விரும்பினால் எடிட்டில் ரீடூ டைப்பிங்கினை செலக்ட் செய்யவும். இப்போது அவை திரையில் தோன்றும். ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் உள்ள அண்டூ ரீடூ பட்டன்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சமீபத்தில் செய்த செயலுக்கு முந்தைய செயல்களை மீண்டும் கொண்டு வர அல்லது நீக்க ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் உள்ள அண்டூ மற்றும் ரீடூவிற்கு அடுத்துள்ள அம்புக்குறியினை அடுத்தடுத்து கிளிக் செய்யவும். இனி ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் சரிபார்த்தலில் அண்டூ அல்லது ரீடூவை அப்ளை செய்வதை பற்றி விவாதிப்போம். டூல்ஸினுள் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். ஆட்டோ கரெக்ட் டயலாக் பாக்ஸில் நமக்கு தேவையான ஆப்ஷன்களை அமைத்து ஓகேவை கிளிக் செய்யவும். கரெக்ட் செய்யப்பட்ட டெக்ஸ்டின் அருகே மவுஸ் பாயிண்டரை சிறிய நீல நிற பாக்ஸ் தோன்றும் வரை வைக்கவும். ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை பார்க்கும் வகையில் பாக்ஸினை அமைக்கவும். பின் பட்டனை தேர்வு செய்யவும். இப்போது அது சப் மெனுவினை டிஸ்பிளே செய்யும். அப்ளை செய்யப்பட்ட ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனை அண்டூ செய்ய வேண்டுமானால் அண்டூ செய்யப்பட வேண்டியவற்றை தேர்வு செய்யவும். அவற்றினை ரீடூ செய்ய விரும்பினால் ரீடூ ஆப்ஷனை தேர்வு செய்யவும். ஆகவே அண்டூ மற்றும் ரீடூ ஆப்ஷன்கள் சமீபத்தில் செய்த செயல்களை ஃபார்மேட் செய்வதில் பேருதவி புரிகின்றன. கிளியர் மற்றும் டூப்ளிகேட் ஸ்லைட். கிளியர் ஆப்ஷன் ஆனது செலக்ட் செய்யப்பட்ட டெக்ஸ்ட் அல்லது ஆப்ஜெக்டினை கிளிப்போர்டில் போடாமலே டெலீட் செய்ய பயன்படுகிறது. இந்த ஆப்ஷன் ஏதேனும் ஆப்ஜெக்ட் அல்லது டெக்ஸ்ட் செலக்ட் ஆகியிருக்கும் போது மட்டுமே கிடைக்கப்பெறும். ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஆப்ஜெக்டினை செலக்ட் செய்யவும். பின் எடிட்டினுள் கிளியரை செலக்ட் செய்யவும். இப்போது செலக்ட் செய்யப்பட்டது ஸ்லைடிலிருந்து நீங்கிவிடும். டூப்ளிகேட் என்பது செலக்ட் செய்யப்பட்ட ஸ்லைடை விரைவாக பிரதி எடுக்க உதவுகிறது. ஒரு ஸ்லைடினை செலக்ட் செய்து எடிட்டினுள் டூப்ளிகேட்டை செலக்ட் செய்யவும். இப்போது நாம் போலி பிரதி எடுக்கப்பட்ட ஸ்லைடினை காணலாம். மேலும் அதிகமான பிரதிகளை பெற டூப்ளிகேட்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தவும். இவ்வாறாக டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் செய்யப்பட்ட ஆப்ஜெக்டுகள், ஷேப்புகள் மற்றும் ஸ்லைட்களை பிரதிகள் எடுக்க பயன்படுத்தலாம். ரிசர்ச் பேன். இந்த ஆப்ஷன் நாம் இணையத்துடன் தொடர்பில் இருக்கும் போது பெரிதும் பயன்படும். இந்த பேனை கொண்டு நாம் பல சொற்களுக்கு அர்த்தங்களையும் எதிர்ப்பதங்களையும் பெறலாம். வேண்டிய செல்லினை டபுள் கிளிக் செய்யவும். பின் டூல்ஸில் தெசாரஸை தேர்வு செய்யவும். ரிசர்ச் டாஸ்க் பேனில் விரும்பிய மாற்றத்தினை செலக்ட் செய்து பின் புல் டவுன் ஆர்வவிலிருந்து இன்சர்ட்டினை தேர்வு செய்யவும். மேலும் மற்ற ரிசர்ச் டூல்களை இணைய பக்கங்களில் இருந்து சொல் அல்லது தொடர்களை பெற பயன்படுத்த விரும்பினால் டூல்ஸினுள் ரிசர்ச்சினை செலக்ட் செய்யவும். ரிசர்ச் பேனில் சர்ச் ஃபார் பாக்ஸில் சொல் அல்லது தொடரினை டைப் செய்யவும். ஆன்லைன் ரெஃபரன்ஸ் மூலங்களிலிருந்து ஏதேனும் ஒரு மூலத்தினை தேர்வு செய்யவும். ஆர்டிகிளின் மீது கிளிக் செய்யவும். பின் வெப் பிரவுசரில் நாம் விடையினை காணலாம். நாம் தேடுதல்களுக்காக புதிய சேவைகளை சேர்க்கவும் தற்போதைய சேவையினை நீக்கவும் செய்யலாம். டூல்ஸினுள் ரிசர்ச்சினை செலக்ட் செய்யவும். ரிசர்ச் சேவைகளை செயல்படுத்தவோ அல்லது நீக்கவோ நமக்கு தேவையான செக் பாக்ஸ்களை செலக்ட் அல்லது கிளியர் செய்யவும். சேவை முகவரிகளை ஆட் செய்து ஆடில் கிளிக் செய்யவும். குறிப்பிட்ட சேவை வழங்குநரை நீக்க வேண்டுமெனில் அப்டேட் ஆர் ரிமூவ் பட்டனை செலக்ட் செய்யவும். பட்டியலில் இருந்து சேவையை தேர்வு செய்து
ரிமூவினை கிளிக் செய்யவும். பேரண்டல் கண்ட்ரோலினை செயல்படுத்த பேரண்டல் கண்ட்ரோலினை செலக்ட் செய்யவும். நமக்கு தேவையான ஆப்ஷன்களை செலக்ட் செய்யவும். பேரண்டல் கண்ட்ரோல் செட்டிங்குகளுக்கு பாஸ்வேர்டு அமைக்க வேண்டுமானால் பாஸ்வேர்டினை பதிவு செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ். ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ் என்பது இணையத்தை அடிப்படையாக கொண்ட விவாத சர்வர் கொண்டுள்ள ஒரு பரப்பு ஆகும். இங்கு நாம் டாக்குமெண்ட்டுகள், இன்ஃபர்மேஷன் மற்றும் உடன் பணிபுரிவோரிடம் இணைந்து வழங்கப்பட்ட செயல்களின் நிலையை மேற்பார்வையிடலாம். இதுவும் மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் சேவையை எதிர்பார்க்கிறது. இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்ய டூல்ஸினுள் ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸினை செலக்ட் செய்யவும். இப்போது ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ் டாஸ்க் பேன் தோன்றும். இது பல அம்சங்களை நமக்கு தருகிறது. ஸ்டேட்டஸ் டேப் ஆனது தற்போதைய டாக்குமெண்டின் டாக்குமெண்ட் அப்டேஷன் மற்றும் அது சரிபார்க்கப்பட்டுவிட்டதா போன்ற முக்கிய விவரங்களை தருகிறது. மெம்பர்ஸ் லிஸ்ட் ஆனது ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ் உறுப்பினர்களின் யூசர் பெயர்களை டிஸ்பிளே செய்கிறது. இங்கு தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் ஃப்ரீ ஆர் பிஸி ஸ்டேட்டஸ் ஆகியவை காட்டப்படும். டாஸ்க் லிஸ்ட். ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ் உறுப்பினர்களுக்கு தவணை தேதிகளுடன் கூடிய டாஸ்க்களை வழங்கலாம். டாக்குமெண்ட் லைப்ரரி. ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸ் உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்களை இங்கு நாம் வைத்துக் கொள்ளலாம். லிங்க்ஸ் லிஸ்ட். ஷேர்ட் ஒர்க்ஸ்பேஸின் மூலங்களுக்கு நாம் ஹைப்பர் லிங்க்குகளை சேர்த்துக் கொள்ளலாம். டாக்குமெண்ட் லைப்ரரியால் வரையறுக்கப்பட்ட கஸ்டம் பண்புகள் மற்றும் டாக்குமெண்ட் இறுதியாக பயன்படுத்தப்பட்ட தேதி போன்ற டாக்குமெண்டின் தொடர்புடைய பண்புகளை டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே செய்கிறது.